இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வாழை இலை குளியல் பத்தி தான் வாழை இலை குளியலா புதுசா இருக்கிற பேர் கேட்கறதுக்கு ஆனா இது புதுசு கிடையாது நம்ம சித்தர்கள் நமக்கு பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே சொன்ன அருமையான மருத்துவம்னே சொல்லலாம் ஆனா நாம தான் இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் சொசைட்டி நாம் பிசி ஷெடியூல்ல இருக்கிறோம் ஹைடெக்கா இருக்கிறேன்னு சொல்லி பல செல்ல மறந்துட்டோம் ஆனா இன்னைக்கும் பாரம்பரிய உணவு பாரம்பரிய மருத்துவம் இயற்கை விவசாயம் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சம் இருக்குதுன்னு நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படி பெருமைப்படுற விஷயம் தான் இந்த வாழை இலை குளியலும் கூட இந்த வாழை மரம் அப்படின்றது மனுஷனை வாழை வைக்கிற மரம்னே சொல்லலாம் மரம் இந்த வாழை இலையோட காய் கனி பூ இலை அப்படின்னு சொல்லி எல்லாத்துலயுமே ஒரு மருத்துவம் இருக்கு இந்த வாழை இலை இருக்கு இல்லையா இதில் நம்ம தொடர்ந்து சாப்பிட்டோம்னா நம்ம ஃபேஸ் நல்லா பிரைட் ஆகுமா ஓகே இப்போ வாழை இலை குளியல் எப்படி பண்றது அப்படின்னு சொல்கிறேன் ஒண்ணுமே இல்ல மாடியில் அதாவது இதமான வெயில் அடிக்கிற நேரத்துல இந்த ப்ராசஸ் நடத்துறாங்க இதில் வந்து மாடியில் வந்து ஒரு பெட்ஷீட் விரிச்சுக்கிறாங்க பெட்ஷீட் விரிச்சிட்டு அதுக்கு மேலே ரெண்டு இலை ரெண்டு இலை அப்படின் போது தலைவாலை இலை விரிச்சிடறாங்க அது மேலே யார் அந்த குளியல் எடுக்க போகிறோமோ அவங்க அதில் படுத்துடணும் படுத்துட்டு அவங்க பாடி ஃபுல்லாக இலையால் கவர் பண்ணிடுவாங்க பாடி ஃபுல்லாக கவர் பண்ணணும் அப்படின்னா ஒரு மூணு தலைவாழ இலை எடுத்தால் கரெக்டாக இருக்கும் தலையிலேருந்து கால் வர ஃபுல்லாக வந்து ஹைட் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் ஒரு கயிறு போட்டு அவங்கள கட்டி வச்சுருவாங்க கயிறு போட்டு கட்டுறது அப்படின்னா ரொம்ப டைட்டாக இல்லாமல் லைட்டாக ஹெவியாக இல்லாமல் லைட்டாக கட்டி வச்சுருவாங்க அண்ட் அவங்க கண் மூக்கு இதுக்கு ஹோல் போட்டுருவாங்க அவங்க சுவாசிக்கணும் இல்லையா ஸோ இதுக்காக கொஞ்சம் ஹோல் போட்டு கட்டி வச்சிருவாங்க ஸோ இந்த ப்ராசஸ் அப்படின்றது ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் நடக்கும் அண்ட் யார் வந்து அந்த வாழை இலை குளியல் எடுக்க போகிறோமோ அவங்க பக்கத்தில் யாராவது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரிலேட்டிவ்ஸ் யாராவது பக்கத்துலேயே இருந்து அவங்க கூட பேச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கணும் ஏன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு மூச்சு விடுறதுக்கோ ஏதோ ஒரு சிரமம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அந்த ப்ராசஸை அப்படியே ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படி இல்லை அப்படின்னா அவங்க ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் இதை கண்டினியூ பண்ணலாம் அண்ட் நம்ம இன்னொரு விஷயம் நோட் பண்ண வேண்டியது இந்த வாழை இலை இலை குளியல் எடுக்கறக்கு முன்னாடி நம்ம யூரின் பாஸ் பண்ணிட்டு வந்திருக்கணும் நம்மளோட இன்டேக் அப்படின்றது ரொம்ப லைட்டாக இருக்கணும் காட்டன் ட்ரெஸ் தான் போட்டிருக்கணும் ஸோ இப்படி நம்ம ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த ப்ராசஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட நீர் அப்படின்றது வந்துட்டு வெளியேறிடும் ஸோ இதனால் மூட்டு வலி கழுத்து வலி தோல்பட்டை வலி தலைவலி மூக்கடைப்பு நுரையீரல் பிரச்சனை தோல் சம்பந்தமான பிரச்சனை தூக்கமின்மை பிபி சுகர் பாடி வெயிட் அப்படின்னு சொல்லி எல்லாமே நல்லா கண்ட்ரோல் ஆகுது நம்ம பாடியில் இருக்கிற முக்காவசி பிரச்சனை வாய்ப்புகள் இருக்கு நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட நீர் எல்லாமே அதாவது இம்பியூரிட்டிஸ் எல்லாமே போகும்போது நம்மளோட பிரச்சனைகள் கம்மி ஆகுது இல்லையா அதனாலதான் நம்ம நாடு மட்டும் இல்லாமல் நிறைய வெளிநாடுகளையும் இதை ஃபாலோ பண்றாங்க குளியல் அப்படின்னு இருக்குது அதை ஃபாலோ பண்ணிட்டு வராங்க நம்ம கிட்ட இருந்த நிறைய விஷயங்களை அவங்க அடாப்ட் பண்ணிட்டாங்க நம்ம மறந்துட்டோம் அப்படின்றதான் இதில் கவலைக்குரிய விஷயம் இந்த ஒரு மருத்துவத்தை நம்ம மறந்துடக்கூடாது ஸோ தயவு செஞ்சு வாழை இலை குளியல் அப்படின்றத சர்ச் பண்ணி பாருங்க ப்ரொஃபஷனலாக எங்கே பண்ணுறாங்கன்னு பாருங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்க நல்ல ரிசல்ட் கொடுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரியான வீடியோக்கள் தெரிஞ்சுக்க நம்ம பிரித்தி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நன்றி